श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यर्यामे सन्निधत्तां सदाभवे अस्तु गुरुपरम्परायै नमः. இப்போ இது வரைக்கும் சமன்வயாதிகரணம் அந்த ஏழு ஸ்லோகங்கள்னால அழகாக விவரிக்கப்பட்டது. முதல் ஸ்லோகத்தினால பொதுவாக பிரபாகர மீமாம்சகன் சொல்லக்கூடிய ஆக்ஷேபங்கள், பிரவருத்தி நிவர்த்தி இல்லைன்னாக்கா லோகத்தில் பலனே வராது, ஒரு யாகம் பண்ண பண்ணினாத்தான் சொர்க்கங்கிற பலன் வரும். அந்த மாதிரி ஒரு பாபகரமாவிலேருந்து நம்ம விலகி இருந்தால் தான் பாப்போன்றது நமக்கு வராமல் இருக்கும். அதனால பிரவிற்த்தி நிவர்த்தி எங்க இருக்கோ அங்கதான் பலம் வரும். இந்த உபரிடத்தில் சொல்லப்படுறதெல்லாம் அர்த்தவாதம் தானே, வெறும் சித்தபரமான வாக்கியங்கள், அவைகளுக்கெல்லாம் அர்த்தம் வராதுன்றதுனால பிரவிற்த்தி நிவர்த்தி இல்லை. அதனால இந்த வேதாந்தோன்றதே பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணினான். அதுக்கு பதில் கிடையாது, இதை பண்ணிதான் ஆகணும். ஏன் அப்படின்னாக்க உன்னுடையது சாதாரணமான விஷயமா இருந்தா கூட நாங்க சொல்றது என்ன தெரியுமா, பரம புருஷார்த்தமாயிட்டு இருக்கு, பரம புருஷார்த்தமா அன்வயிக்கிறதுனால சாஸ்திர தாத்பரியமே அதுதான். அதனால இந்த வேதாந்தமானது சித்தபரமா இருந்தா கூட அர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னா. ரெண்டாவது முதல் ஸ்லோகத்துல சாதாரணமா சொன்னது, ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லச்ச உபநிட இந்த அர்த்தவாதங்கள்லாம் இருக்கே சித்தபர வாக்கியங்கள்லாம் ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு விதி வாக்கியத்துக்கு சேஷமா இருக்கும், அல்லது சுதந்திரமாக சில வாக்கியங்கள் இருக்கும். இந்த சுதந்திரமா இருக்கிறதுன்றது லோகத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னாக்கா நாம வந்து ஒரு வாக்கியம் சொல்றோம். ஒரு வாக்கியம் சொன்னாக்கா அந்த வாக்கியத்துக்கு உண்மையான அர்த்தம் இருக்கு இதுல அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் மனசுல சந்தோஷம் வரும். அதுக்கு குழந்தை உதாரணம் சொல்ற, இந்த குழந்தை வந்து இது பண்ண மாட்டேன்றது, கஷாயம் சாப்பிட மாட்டேன்றது, அப்போ எனக்கு கேசம் வருமா அப்படின்னு கேட்கறது. உடனே நீ வந்து இந்த கஷாயத்தை சாப்பிட்டேன்னா உனக்கு கேசம் வளர்ந்துடும், பால் சாப்பிட்டா உனக்கு கேசம் வளர்ந்துடும்னுட்டு தாயார் சொல்றேன். அது பொய்யான வார்த்தையா இருந்தா கூட அதை கேட்ட உடனே அந்த குழந்தை நம்பிதானே பிரவர்த்திக்கிறது சாப்பிட்றதுல. அந்த மாதிரி லோகத்துல எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கு. உனக்கு அப்பா உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னான்னாக்கா அதுல கூட உண்மையான அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாதான் அவனுக்கு தோணினாதான் அப்போ அவனுக்கு ஆனந்தம் வரும். அந்த மாதிரி இந்த பிரம்மத்தை போதிக்கக்கூடிய சித்தபரமான வாக்கியங்கள்லாம் கூட இந்த மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, அதனால இவைகள்லாம் பிரமாணமாயிடும் அப்படின்னுட்டு ரெண்டாவது ஸ்லோகத்துல சொன்னாரு. மூணாவது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு, உண்மை இருந்தாதான் அதுல திருப்தி வரும், ஆனந்தம் வரும். உண்மை இல்லைன்னாக்கா திருப்தியே வராது. இது வந்து விதி வாக்கியத்துக்கு சேதமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சுதந்திரமா இருந்தா கூட வரும். அது நீங்க சொல்றீங்க நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க சொல்றீங்க நீங்க ஒத்துக்கோங்க, ரெண்டுமே உண்டு அப்படின்னு மூணாவது ஸ்லோகத்திலையும் சாதிச்ச. நாலாவது ஸ்லோகத்துல அத்வைதிகள் நிறைய விதமா இருக்கா, நிறைய விதமா இருக்கக்கூடிய அத்வைகள் அத்வைதிகள் சிலதெல்லாம் வந்து நிஷ்பிரபஞ்சீகரணவாதம், அல்லது தியான நியோகவாதம், அல்லது கேவல வாக்கியார்த்த ஞானவாதம், அப்படின்லாம் மூணு விதமா இருக்கா. இந்த பிரபஞ்சம் சப்பிரபஞ்சமா இருக்கின்ற பிரம்மம், இப்போ அந்த சப்பிரபஞ்சமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை நிஷ்பிரபஞ்சமா பண்ணிடணும், பண்ணிட்டோம்னாக்கா மோட்சம் வந்துடும் ஒரு பட்சம். அந்த மாதிரி வந்ததுனாக்கா அது எதிரையோ எத்தனையோ அதுல ஆக்ஷேபங்கள் வரும். அதனால தியானமே அங்கேயே வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, முக்திகாமகா பிரம்ம பிராப்திகாமகா பிரம்ம வித்யா, முக்திகாமகா பிரம்மோபாசீத விஜ்ஞாய பிரஜாம் குருவீத, இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கு, அவைகள் எடுத்துக்கலாமே. அப்போ சுவாதந்திரியம் இல்லை, பரதந்திரம் தான் இருக்கு சித்தபர வாக்கியங்கள் இருக்கலாம் அப்படின்னுட்டு தியான நியோகவாதிகள்லாம் ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு வாக்கியார்த்தவாதிகள் ரொம்ப சுலபமா தத்துவசீன்ற வாக்கியார்த்தத்தினாலேயே எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சோம்னாக்கா அதை விட்டுட்டு நீ எது போகணும் அங்கெல்லாம் போகணும், விதி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நீ போகவே வேண்டாம் அப்படின்னுட்டு இப்படி பரஸ்பரம் கண்டனம் பண்ணிக்கிறான். இப்படி பரஸ்பரம் கண்டனம் பண்ணிக்கிறவால மீமாம்சையும் கண்டனம் பண்றான். கடைசியில நம்ம எந்திரமான அண்ணன் என்ன சூத்திரக்காரர் எவ்வாறு
இந்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்றீங்களே, அத்வைத பட்சம், பிரபாகர பட்சம், எல்லா பட்சமுமே மோசமான பட்சங்கள், அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோம், சித்தமான பதங்கள் இருக்கே சப்தங்கள், அதுக்கெல்லாம் நல்லா அர்த்தம் வரும்னு முதல் அதிகாரத்தில் சொன்னோம். இப்ப சித்தபரமான வாக்கியங்கள்லாம் முன்னாடி சொன்ன மாதிரியே வாக்கியங்களுக்கும் அர்த்தம் வரும்னு சொல்றோம். இப்படி சொல்றதுனால ரெண்டும் அழகா சமஞ்சசனம் ஆயிடுறது. முதல் மூணு ஸ்லோகத்தினால அவா சித்தாந்தத்தை கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தத்தினுடைய பட்சத்தை ஸ்தாபித்த, நாலாவது ஸ்லோகத்துல அத்வைத பட்சமா ஆட்சேபம் பண்ணி பிரபாகர மீமாம்சகன் அவாலை கண்டனம் பண்ணி, கடைசியில அதையும் நம்ம பாஷைக்காரர் கண்டனம் பண்ணி நம்ம சித்தாந்தம் ஸ்தாபிக்கப்பட்டது. அஞ்சாவது ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்கிறா, என்ன கேட்கிறா அப்படின்னாக்கா, அர்த்தவாதங்கள்லாம் பிரமாணம், அது விதிக்கு சேஷமா இருக்கும் விதி வாக்கியத்துக்கு, அப்ப ரெண்டும் ஒன்னா சேரும், அர்த்தவாத வாக்கியமும் விதி வாக்கியமும் ஏக வாக்கியமாக ஒரே வாக்கியமா சேர்ந்துடும், ஒரே வாக்கியமா சேர்ந்து இது பிரமாணம் ஆயிடும் அப்படின்னு அவ சொல்றா. நீவம்சகர், நாம என்ன சொல்லிட்டோம், வேதாந்திகள் விசேஷாத்திர வேதாந்திகள், இதெல்லாம் சுதந்திரமாவே அர்த்தவாத வாக்கியங்கள் இருக்கும், சுதந்திரமா இருந்து இதெல்லாம் பிரமாணம் ஆயிடும் நாம சொல்றோம். இப்போ நீவம்சகர் சொல்றதுக்கும் நாம சொல்றதுக்கும் விரோதம் வருதே, அப்போ ஒரே சாஸ்திரம்ன்றது உங்க சித்தாந்தம் எப்படி வரும், அது வரவே வராது. அந்த ஐக்கிய சாஸ்திரம் நீங்க சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா, கேள்வி கேட்டான், அதுக்கு பதில் சொல்ற இவரு, சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் ரெண்டு உண்டு. சாமானிய சாஸ்திரம்னா என்ன, பொதுவா சொல்றது. விசேஷ சாஸ்திரம்னாக்க குறிப்பிட்டு விளக்கி சொல்ல வேண்டியது. லோகத்துல நிறைய இருக்கு, சர்வா பூதானி, ஆனா அக்னிசோமியும் பசுமால பேசுறேன், யாரையுமே ஹிம்ச பண்ணக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். ஆனால் யாகம் சொல்றது வேதம், அக்னிசோமி யாகத்துல ஒரு ஆடு அதை வெட்டி யாகம் பண்ணுன்னு சொல்றது. இப்ப ஹிம்ச பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதமே இந்த மாதிரி சுதித்தன எப்படி அப்படின்னு, அது சாமானிய சாஸ்திரம், இது விசேஷ சாஸ்திரம். ஆகவே இந்த சாஸ்திரங்களுக்கு விரோதம் இல்லை, ஏன்னா அது ஒரு விஷயத்துக்கு போகுது, இது ஒரு விஷயத்துல வருது. பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம், நான்ரதம் அதே, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் லோகத்துல நிறைய பொய் சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த பொய் நமக்கு நல்லதை கொடுக்கும், இன்னொருத்தருக்கு கெடுதலை கொடுக்காது அப்படின்னு அந்த பொய் சொல்லலாம். அதுக்கு எத்தனையோ இடங்கள் சொல்றா தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிருக்கணும்னு ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கலாம், என்ன ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறோமோ. இப்போ இது வந்து பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏ பொய் வந்து சில விஷயங்களை சொன்னா தவறு இல்லைன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது, அதனால அது சாமானிய சாஸ்திரம், இது விசேஷ சாஸ்திரம். அந்த மாதிரி இங்கேயும் சாமான்யமா அர்த்தவாதங்களுக்கு விதி வாக்கியத்துக்கு ஏக வாக்கியமா பிரமாணம் ஆகுதுன்னு சொல்றது, ஆனால் விசேஷமாக இங்க பரதந்திரமா இருக்கும்னு சொல்றது. ஏன் அப்படின்னாக்கா, பரம புருஷார்த்தத்தை சொல்றதுனாலதான், உபயோகம் இல்லாத வாக்கியங்களை சொன்னா நாங்களும் ஒத்துக்க மாட்டோம், உபயோகம் இல்லாம சொன்னாக்க நாங்களும் ஒத்துக்கிறது இல்லை. அதே உபயோகத்தோடு கூறினது, எப்பேற்பட்ட உபயோகம், எதை ஒரு ஜென்மாவில ஒரு மனுஷன் அடையணுமோ அதுதான் அவனுடைய ஜென்ம சாபல்யம், அது பரம புருஷார்த்தம், பகவான் அடையிறது, பரமபுத்த மோட்சத்தை அடையிறது, அதுக்கு இது முக்கியம், அதனால இது சேர்த்துக்கலாமே. ஆகவே விசேஷ சாஸ்திரம் அப்படவே இது தவறு இல்லை அப்படின்னுட்டு அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னார். ஆறாவது ஸ்லோகத்தில் அவர் கேள்வி கேட்கிறார், நீ உங்களுக்கெல்லாம் ரிஷிகள் சொன்ன சூத்திரங்கள்லாம் முக்கியம் தானே, அந்த இரண்டிகேசின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஸ்ரௌத சூத்திரம் பண்றக்க, அவள்லாம் என்ன பண்ணா, வேதத்தை மூணா பிரிக்கிறா, விதி வாக்கியம், அர்த்தவாத வாக்கியம், மந்திர வாக்கியம் பிரிக்கிறா. இந்த விதி வாக்கியத்துக்கு அர்த்தவாத வாக்கியமானது சேஷமா இருக்கும், அந்த அர்த்தவாத வாக்கியம் நாலு விதமாக இருக்கும், ஒன்னும் பிரசம்ச பண்ணும் புகழும், இன்னொன்னு நிந்த பண்ணும் வெய்யும் எப்பொழுதும், என்னன்னா இதெல்லாம் இந்த கர்மாவை பண்ணா தப்புன்னு வெய்யும், சுத்தமா வெய்யாது, இந்த கர்மாவை பண்ணா இது மாதிரி தோஷம் வந்துடும் அதனால பண்ணாதேன்னு சொல்றது, நிந்தைய சொல்லும். இன்னொன்னு பழக்கிறது, என்னுடைய ஆச்சாரம் எப்படி இருக்குன்னு சொல்றேன், கிடையவே கிடையாது, அவருடைய ஆச்சாரம் அப்படி இருக்குன்னு சொல்லும். அது அப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னாக்க, இன்னொருத்தருடைய ஆச்சாரத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம், இது பழக்கிறதுன்னு பேரு. கடைசியில புறா கல்பம், பூர்வ காலத்துல
இப்போ இன்னை தேதிக்கு நம்முடைய ஆச்சார முறைதான் போயின்னு இருக்கு. ஒரு 100 வருஷம் நினைப்பு இருந்தா, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கோ, நாங்க சுவாமி கிட்ட கலாட்சேகம் பண்ணினோம், அப்பெல்லாம் எப்படி போகணும், கையில தீர்த்த பாத்திரம் எடுத்துக்கணும், பவித்திரம் போட்டுக்கணும். அதே மாதிரி வந்து அந்த புத்தகத்தை எடுத்துன்னு ஆத்து சுவாமி திருவாலை போன உடனே காலை நம்பிக்கணும், காலை நம்பிட்டு ஆச்சமணம் பண்ணணும், ஆச்சமணம் பண்ணிட்டு பவித்திரத்தை போட்டுக்கணும், சுவாமியை முதல்ல 4 வாட்டி சேவிச்சுடுவோம், சேவிச்சுட்டு அபிவாதனம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தனியும் சேவிக்கணும். சுவாமி தனியன்லேருந்து ஆரம்பித்து பெருமாள் துறையிலும் தனியும் போகணும். இந்த பெருமாள் துறையிலும் தனியும் போய் அது வரைக்கும் முழுக்க சேவிக்கணும். சேவிக்கிட்டு சுவாமிக்கு 90 தர்மக்ஷேத்திரம் அப்போ நாலுபாம சுவாமி என்ன பண்ணாருனாக்கா, அப்ப எழுந்த வழி உட்கார்ந்துருவார். எழுந்த வழி முதல்ல தனியும் சேவிக்கிச்ச மாத்திரம் சுவாமி உட்காந்துருப்பார். அந்த தான் பெரியவாருடைய ஆச்சாரம்ன்றது. தன் தனியன் அவருடைய தனியனை நாங்கள் சேவிக்கிற சமயத்தில் சுவாமி உட்கார்ந்துருந்தது. அது என்ன 4 வரி. அதன் பிறகு அடுத்தது நாவல்பாடம் பெரிய சுவாமி இது. அதுக்கப்புறம் இவரது ஒரு வலைப்பேட்டை எரிகள் சுவாமி இது. இப்படி வரிசையாக போகும். அந்த வரிசையை கடைசி பிறகு சொல்லணும். அது பிறகு சுவாமி நின்று எழுந்த வழியாகும். நின்று ஏற்ப நாங்கள்லாம் சேவிச்சுட்டே தனியன் சேவிக்கணும். தனியன் நாங்கள் அதுக்கு ஒற்று பண்ணலன்னாக்கா சுவாமி என்ன பண்ண தெரியுமா, தனியன் ஒற்று பண்ணலையா, இருந்து போ, கலாட்சேபத்துக்கு வர வேண்டாம். என்னோட இந்த ஆச்சாரங்கள் இருக்கே அதன் பிறகு போய் உட்காரணும். உட்காண்டா பிரம்மச்சாரியா இருந்தா உத்தரவீத்தையும் போட்டணும். உத்தரவீத்தோடு இருக்கக்கூடாது, சாதாரண ஒரு ஒத்தத்தோடு உட்காந்துக்கணும். அந்த உத்தரவீத்து ஜபம் பண்ணணும். ஜபம் சுவாமி சொல்லி தருவார். அந்த ஜபம் சொல்லி அது முடிஞ்ச உடனே பிரம்மசூத்திரங்கள், ஸ்ரீபாஷ்யம் அதெல்லாம் உபதேசம் பண்ணுவார் சுவாமி. உபதேசம் பண்ண உடனே இது எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா பழைய ஆச்சாரம் சொல்லிடலாம். இந்த ஒரு கலாட்சேப பத்தி எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கோசரம் தான் சொல்றது. அதுக்கப்புறம் சுவாமி வந்து கிரந்த உபதேசம் பண்ணுவார். வேத மாதிரி சம்ச சொல்ற மாதிரி சொல்லுவோம். அவர் சுவாமி உபதேசம் பண்ணியாச்சுனாக்க ஒவ்வொரு அக்ஷரத்தையும் சொல்லணும். சுவாமி காது பாம்பு காது மாதிரி ஸ்பஷ்டமா இருந்துடும். தப்பு சொல்லிட்டா யார் தப்பா சொன்னா இதை மாதிரி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லுங்கோ அப்படின்னு சர்ச்சாகும். அது முடிஞ்ச உடனே எது எது உபதேசம் பண்ணாரோ அது அத்தனையும் கலட்சேபம் சர்ச்சாகும். அது முடிஞ்ச உடனே இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சுவாமி சாச்சிட்டாரு. அவ்வளவுதான், 3 மணி நேரம் ஆகும். 7 மணிக்கு உட்காந்துனாக்க 8, 9, 10 10:15, 10:20 தான் சுவாமி முடிச்சாகும். திருப்பி முடிச்ச உடனே திருப்பி ஜபிக்கணும். ஜபிச்சுட்டு திருப்பி தனியும் சேவிச்சுட்டே சேவிக்கணும். எல்லா தனியும் முடிச்ச உடனே அபிவாதனம் பண்ணணும், திருப்பி ஆச்சமணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் போகலாம். இந்த மாதிரி சுவாமி வச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு கொட்டாயை விட்டுட்டோம்னா போகிறோம், கலட்சேபம் கூடாது கிடையாதுன்னு சாச்சு சுவாமி. காலை சப்பெல்லாம் கொண்டு போட்டு உட்காந்துட்டு இருப்போம், அதை ஒரு வாட்டி எடுத்து மாற்றிட்டோம்னா போகிறோம், கலட்சேபம் கிடையாது. ஏன்னா உனக்கு வழி தெரியுறதா காலுக்கு, அப்போ பாடத்தில் உனக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம், அதனால இன்னைக்கு வேண்டாம் கலட்சேபம் சாச்சாரு. அந்த மாதிரி ரொம்ப கட்டுத்தட்டத்தோட சுவாமி இருந்தார். இது எத்தனை வருஷம், 1985 அடியன் கலட்சேபம் பண்ணேன் சுவாமி. அந்த பத்திரவனையும் ஒரே மாதிரி கால யோக வேஷ்டி போட்டு சுவாமி மகர்ஷி மாதிரி எழுந்து வருத்தார். பண பலன்னு ஜொலித்தார் சுவாமி. கலட்சேபம் முடிக்கிட்டு அவ்வளவு அழகா சாட்சாகும். அப்படி காலை மாற்ற மாட்டேன், திருவடி அப்படியே தெரிஞ்சு சென்றிருப்பேன். அந்த மாதிரி மகான், இந்த மாதிரி கிரமம் இருந்தது. இதான் இது இன்னைக்கே எப்படின்னாக்கா அந்த காலத்துல இன்னும் எப்படி இருந்திருக்கும், சின்னமோட்டேஷன்யோ அதே மாதிரி நாள்பாம் பெரிய சுவாமி காலம் அது மாதிரி இவர் எழுந்திருந்தாரே அந்த மகான் யாரு, பெரியாண்டவன். பெரியாண்டவனுடைய காலத்துல திருகுல் சுவாமி காலத்துல வளம் எப்படி இருந்திருப்பா. இதான் புறாக்கல்பம் அப்படின்னு சொல்றது. புறாக்கல்பம் முன்னாடி அந்த காலத்துல இருந்த ஆச்சாரம் அது எப்படி இருந்ததுன்னு சொல்றது அது. ஆகவே இந்த மாதிரி 4 விதமா அர்த்தவாதம் இருக்கு. நான் முன்னாடி சொல்லிருக்கலாம், ஏன் சொல்லலைன்னாக்க அது மாதிரி சொன்னா அது அந்த சமயத்துல அவகாசம் போறல. இந்த ஆச்சாரங்கள்லாம் இருந்தது. இத சொல்றது இப்படி அர்த்தவாதங்கள் 4 விதமா இருக்கு, அவைகள்லாம் விதி வாக்கியத்துக்கு சேதமா இருக்கும்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. யாரு ரிஷிகள், அந்த ஹிரண்யகேசின்றவர் சௌத சூத்திரத்தை சொல்லிட்டு
இப்ப அதுக்கு விருத்தமாக நீங்க எப்படி சொல்றீங்க இந்த உபநிஷத் வாக்கியங்கள்லாம் சுதந்திரமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது சரியா? இந்த மாதிரிலாம் கேட்டு அதெல்லாம் சரிதான். இங்கேயும் சாமானிய சாஸ்திரம் விசேஷ சாஸ்திரம் தான், இந்த சாஸ்திரத்தை வச்சுருந்தான் நாம சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா நீ சொன்ன வாக்கியங்கள்லயே சில வார்த்தை இருக்கு. மந்திரத்தை சொல்றது, மந்திரங்கள்லாம் என்ன பண்ணும், நாம எப்ப மந்திரத்தை சொல்றோமோ அப்ப அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் மந்திரத்தினுடைய பிரயோஜனமே. ஆனாலும் கூட சில இடத்துல மந்திரமே சில இதெல்லாம் விரிச்சுட்டு போயிடும். சத்தவச பிராஜாபத்தியான் கபிஞ்சலான் ஆலபேட்ட அந்த மாதிரி வசனம் சொல்றது. அந்த மாதிரி இடத்துலாம் இப்ப வந்து இந்த மந்திரங்களுக்கெல்லாம் விதாயக வாக்கியமா அது மாறி வருது. விதாயக வாக்கியம் எது என்ன? அது தனி விதி வாக்கியம். ஆனால் சில இடத்துல மந்திர வாக்கியம் கூட ஆயிடுறது, அது விசேஷ சாஸ்திரம். முதல்ல சொன்னது சாமானிய சாஸ்திரம், வெறும் அர்த்தத்தை அப்படி தெரிஞ்சுக்கிறது மந்திரத்துக்கு. அப்படி என்ன இருக்கும் இல்லையோ அது மாதிரிதான் இங்கேயும். ஆகவே என்ன சொன்னாலும் நாங்க சொல்றதுல தோஷமே இல்லை, ஏன்னா விசேஷ சாஸ்திரம் அப்புறம் எடுத்துவோம். அது மட்டுமா, உங்க சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் நீங்க என்ன பண்றீங்க, நாம பண்ற கர்மாக்கள்னால பலன் வரும், அது ஐகிக பலன் வரும், அதே மாதிரி ஆமுஷ்மிக பலன் வரும். பலன் வரலைன்னாக்கா நாம பண்ற தவறு யாகத்துல தோஷம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்களே சொல்லிருக்கீங்களோ இல்லையோ. இந்த மாதிரி சகுன சாஸ்திரம் இருக்கு, ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு, இவைகள்லாம் கூட சரியா கணினம் கணிச்சோம்னாக்கா அதுக்கெல்லாம் அர்த்தம் சரியா வரும், எல்லாம் பிரமாணமாகும். ஆனால் லோகத்துல தவறா பண்ணினோம்னாக்கா அதுக்கு பலன் விபரீதமாகிடும். அந்த மாதிரி நீங்களே பூர்வ மீமாம்சையில் சொல்றீங்களோ இல்லையோ, அந்த மாதிரி உத்தர மீமாம்சையிலையும் பிரம்ம ஜானம் வந்தது என்ன, அதுல உபாசனை பண்ணான்னாக்கா அவனுக்கு மோட்சம் வரும்னு சொல்றது என்ன தோஷம்? நீங்க சொல்றது ரைட்டு, சரி நாங்க சொல்றது தவறுன்னு நீங்க சொன்னாக்கா அப்போ எங்க வேலை என்ன தோஷம்னு சொல்றீங்களோ அது உங்க வேலை நாங்க சொல்லிடுவோம். உங்க வேலை குணம் சொன்னாக்கா அது எங்களுக்கும் அந்த குணம் வந்துடணும். உங்களுக்கு சரின்னா எங்களுக்கும் சரி, எங்களுக்கு தவறுனாக்கா உங்களுக்கும் தவறு. அதனால எப்படி சொன்னாலும் உங்க பட்சம் தேராது, எங்க பட்சம் பார்த்துக்கோங்க. நாங்க எந்த சாஸ்திரத்தையும் தோஷம் சொல்லல, எந்த எல்லா சாஸ்திரத்தையும் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா என்ன தெரியும் சொல்றோம், பிரம்மாத்மகமா சொல்லுங்க. பிரம்மத்துக்கு கீழே இந்த சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. பிரம்மாதீனம் தான் பிரம்ம வேதாந்தம், பிரம்மத்தை சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரங்கள் அதுக்கு அதீனமாக இருக்கிறதுனால இவைகள்லாம் பிரமாணம். இந்த மாதிரியாக ஏழு ஸ்லோகத்தில் ஏழாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம், இப்படி ஏழு ஸ்லோகத்தினால இந்த பரம புருஷார்த்தமான பிரம்மமே இந்த உபநிஷத் பாகத்துல உபதேசிக்கப்படுறது. அதனால அவைகள்லாம் சர்வார்த்தனா பிரமாணம் தான். இப்படி சமன்மையாதிகரணமானது சொல்லப்பட்டது. இப்படி நாலு சூத்திரங்கள் சதுசூத்திரின் பேரு. முதல் சூத்திரம் அதாவது பிரம்ம ஜிஜ்ஞாசா, அதனால சொல்லப்பட்டது என்ன, சித்தபரமான பதங்கள்ல கூட வஸ்துக்கள்ல கூட ஞானம் உண்டாகும், விசக்தி உண்டாகும் அப்படின்னு முதல் அதிகரணத்தை சொன்னேன். இரண்டாவது அதிகரணத்துல ஜென்மாத்யஸ்தக இந்த பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்ல முடியுமா, லட்சணம் இருந்தால் தானே ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டுண்டு தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னாக்கா அங்க அழகா எதவாயுமானி பூதானி ஜாயந்தி என ஜாத்தானு ஜெயந்தி எப்ப எந்த விஷம் விஷந்தி எல்லாம் சொல்றதுக்கு வாக்கியம். அதனால ஜென்ம காரணம், ஸ்திதி காரணம், பிரளய காரணம் இதுதான் லட்சணம், சர்வ காரணம் அது இருக்கே அதனால லட்சணம் சொல்ல முடியும் அப்படின்னு இரண்டாவது சூத்திரத்தை சாதிச்சு. மூணாவது சூத்திரத்துல இப்படி சொன்னா கூட பிரமாணம் இல்லையே, வேதமே பிரமாணம் இல்லை, சாஸ்திரத்தினாலேயே தெரிஞ்சுக்க வேண்டாம், அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாமே, அதனால வேதத்தினால சொல்ல வேண்டாம், வேதத்தினால சொல்ல வேண்டாம்னாக்கா அதை விட்டுட்டு நேர விசாரணை பண்ணாம அனுமானத்தினால தெரிஞ்சுக்கோங்க பிரம்மத்தை அப்படின்னு நையாயிகன் ஆட்சேபித்தான். அத இந்த மூணாவது அதிகரணத்தினால சாஸ்திரி எழுத்துவார் அப்படிங்கிற அதிகரணத்தினால கண்டனம் பண்ணிட்டு ஏன்னா அப்பப்ப சூத்திரார்த்தம் கூட சொல்லிருக்கோம். அதனால அதாவது அதாவது பிரம்ம ஜிஜாசான கர்மஜான அனந்தரம் பிரம்மஜானம் பிரம்ம விசாரம் பண்ணணும். ஜென்மாத்தியஸ்தா எதா எந்த பிரம்மத்துக்கிட்டேந்து எதுகிட்டேந்து ஜென்ம ஆதி ஜென்ம அதாவது பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி என்ன, ஸ்திதி என்ன, பிரளயம் என்ன அவைகள்லாம் உண்டாகின்றனவோ அதுதான் பிரம்மன்னு அர்த்தம். மூணாவது சாஸ்திர யோனி, சாஸ்திரமே யோனி பிரமாணம்
ஞாபகம் அதுதான், அதுதான் பிரமாணமா இருக்கு. அதனால சாஸ்திர எழுத்தம் சொன்னது நீ சொல்ற அனுமானங்கள்லாம் கிடையாது. அனுமானம் சொன்னாக்கா அதில் எத்தனை தோஷங்கள் வருதுன்னுட்டு அழகாக விளக்கி சாஸ்திரிக்கிற சுவாமிய செய்யும். அதனால இது வரவே வராது. நாலாவது சங்கீரணத்தினால எல்லாருக்கிட்டும் பலன் வராதே, பிரவர்த்தி நிவர்த்தி இல்லையே அப்படின்னா பலன் வரும். பரம புருஷார்த்தமான பலன் பிரம்மத்தை அடையிறது தான், அதுவே இங்கு சொல்லப்படுறது, அதுவே பலன். அதனால எந்த விஷயத்தினாலையும் இந்த பிரம்ம விசாரத்தை ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. அதனால சாஸ்திரம்ப சமர்த்தனம்ங்கிறது இங்க சித்தமே தான், சித்தி சொத்து இனிமே சாஸ்திரத்தை ஆரம்பிச்சாகும் அப்படின்னுட்டு இந்த சதுசூத்திரியில இத்தனை ஸ்லோகங்கள்னால ரொம்ப அழகா சொல்லி முடிச்சேன். இந்த சதுசூத்திரியில அந்த பேட்டிக்கு எப்படி முடியறதுன்னுட்டு இந்த 53வது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறது. இந்த சதுசூத்திரி எது வந்து எதுக்கு வந்தது அப்படின்னாக்க நாலு அதிகரணங்கள் அப்படின்னா சாஸ்திர ஆரம்பம் உபபன்னம் தான், சாஸ்திர ஆரம்பம்ன்றது தகுதியானது தான், தகுந்தது தான், அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கோசரம் இந்த நாலு அதிகரணங்களும் பிரவர்த்திச்சது. இதுல ரெண்டு விஷயம் சொல்றது, நாலு விஷயம் இருக்கு, அதுல ரெண்டு விஷயம் முக்கியமானது. ரெண்டாவது அதிகரணமும் நாலாவது அதிகரணமும் ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னாக்கா நமக்கு ஒரு விஷயம் வஸ்துவை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு ஒரு லட்சணம் தெரிஞ்சுக்கணும், லட்சணம் தெரிஞ்சுக்கணும். அந்த லட்சணம் இல்லாமல் தெரிஞ்சுக்கவே முடியாதே. அதனால ரெண்டாவது அதிகரணம் ஜென்மாவது அதிகரணம், அதுல லட்சணம் சொல்லப்படுறது. அது பின்னாடி சொல்ல போற அதுக்கு உபயோகமா இருக்கும். அந்த மாதிரி நாலாவது அதிகரணம் பரம புருஷார்த்தமா இருக்கிறதுன்றது, அந்த பரம புருஷார்த்தமா இருக்கிறதுன்றது இருக்கே அதுவும் பின்னாடி சொல்றதுக்கு உபயோகமா இருக்கும். அந்த மாதிரி சொல்றதுனால எங்க எங்க அந்த மாதிரி உபயோகமா இருக்கும் அப்படின்னு கேட்டா முதல் அத்தியாயம் நாலாவது பாதத்துல காரணத்தேன் சாக்கா சாதிரோ யதாகி பிரதிஷ்டோக்தேஹே சமாகர்ஷா அப்படின்னு ரெண்டு சூத்திரம். இந்த காரணத்துவாதிகளும் பேரு அது என்ன சொல்றது அப்படின்னாக்கா இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்களை விசாரம் பண்றோம். பிரம்மன் தான் ஜெகத்காரணம்ன்ட்டு அதுல எந்த கேள்வி வந்தாலும் சரி நாங்க ஜென்மாத்தியஸ்தான்ற இடத்துல என்ன சொன்னமோ அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு நாங்க ஸ்தாபிக்கிறார். யதாகி பிரதிஷ்டோக்தேயே நாங்க சூத்திரம் யதாகி பிரதிஷ்டோன்ன ஜென்மாந்திரிகரணத்தை எப்படி நாங்க உபதேசம் பண்ணணுமோ எப்படி வியவஸ்தை பண்ணணுமோ அந்த மாதிரி இது. அதுல அங்க என்ன சொன்னோம், ஸ்ரீமதி பிரம்மதோக்தேகன்னு சொன்னார். இதுதான் தேசிய திருவள்ள இதுதான், அந்த பிராட்டியோட சேர்ந்த பெருமாளுக்கு தான் ஜெகத்காரணத்தம் வரும், அவ இல்லைன்னா அவனுக்கு வராது. அதுதான் சுவாரஸ்யமே. ஆணி அபாசம் சுதையா ததேகம் அப்படின்னு வாக்கியம் பின்னாடி சொல்ல போற. அதாவது அந்த சுதாதே சுதான்றதுனால சொல்லப்பட்ட பிராட்டி அவளோடு சேர்ந்து ஒரே தத்துவமா இருந்து இவன் வந்து சிருஷ்டியை பண்ண போறான். ஆனீதவாதம் சுதையா ததேகம் ததை தது ஏக்கம், அந்த பிரம்ம தத்துவம் இருக்கே பிராட்டியோடு சேர்ந்து ஒரே தத்துவமா இருக்கு. அவ ரெண்டு பேரும் சொல்லச்ச ஏக தத்துவம் இவோதி தவு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே தத்துவமா வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் சேர்ந்திருக்கா, அவளை பிரிக்கவே முடியாது. அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயதாங்கிறா பிராட்டி. ஜெயத்யாஸ்ரித சுந்தராசு துவந்த வித்வம்சனோதயா பிரபாவான் சீதையா தேவியா பரமன் வியோம பாஸ்கரா ரவீர் வித்யத்த சுவாமி சாய்க்கிறார். அதனால இந்த ஸ்ரீமதி பிரம்மதோத்தேன்னு சொல்லியிருக்கு. அந்த லட்சணம் சாதாரணமா சத்து பிரம்ம ஆத்மா இத மாதிரி சில பதங்கள், அது மாதிரி சிவன் இந்திரன் சக்தி ருத்ரன் பிரம்மா சதுர்முக பிரம்மா இத மாதிரி பதங்கள் இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துண்டு இதுல ஏதோ ஒண்ணு ஜெகத்காரணமா இருக்கட்டுமே அல்லது பரதேவதியா இருக்கட்டும் கேள்வி வரும். அது வரச்சே அது கிடையாது. எல்லா சித்தங்களும் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் திராட்சியோட கூடின பெருமாள் கிட்டதான் அன்வைக்கும். சாமானிய புத்தி ஜனகாஸ்து சதாதி சப்தாக சத்வாந்தர பிரமகதஸ்து சிவாதி வாச்சக நாராயணே சரி கரீஷ பகந்தனன்யம் அன்வர்த்தவர்த்தி பரிகல்பிதம் ஐக்கியம்.
ஏ கரீஷா, வரதராஜனே உன்னை பதில் சொல்றேன், உங்ககிட்ட தான் எல்லாம் அண்ணன் நிற்கிறது. ஏன்னா சாமானிய புத்தி ஜனகாஸ்ட சத்து ஆத்மா இந்த மாதிரி சத்தங்கள்லாம் சாமானிய சத்தங்கள். தத்துவாந்தர பிரம்மகிரஸ்து சிவாதி வாக்கம், சிவன் ருத்ரன் பிரம்மா இந்திரன் சக்தி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் தத்துவாந்தரத்தை சொல்லிடும். பிரம்மம் ஏன் சிவன் தான் இருக்கட்டுமே, அல்லது பிரம்மா சதுர்முக பிரம்மா தான் இருக்கட்டுமே, இந்த மாதிரி இருக்கிறதுனால தத்துவாந்தர பிரம்மகிரஸ்து சிவாதி வாக்கம். அத்தனை சப்தங்களும் நாராயணே தொயி கரீச வகம் ஜனங்கம், நாராயணா உங்ககிட்டதான் எல்லாமே, வேற எதிரையும் அன்வயிக்காம உங்ககிட்டயே அன்வயிக்கிறது. எப்படி அன்வர்த்தவர்த்தி, அன்வர்த்தவர்த்தின்னு அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தமோ அது அப்படியே அன்வயிக்கும். சிவன்னு என்ன அர்த்தம், மங்களகரம்னு அர்த்தம், மங்களம் மங்களகரமானவன். அந்த மங்களம்ன்றது மங்களானாம் பரமியோ அத்தேஜ பரமியப்பராயணம் பவித்ராணாம் பவித்ரம்யோ மங்களானாம் மங்களம், மகாபாரதம் சொல்றது மங்களானாம் மங்களம். தேவதையும் ஒருபடி மேல போனார், ஆனாதீத பிரதி விபவானம் மங்களம் மங்களானம். மகாபாரதம் எழுதி பெருமாள் தான் மங்களம்னுட்டு, அவனுக்கே மங்களத்தை கொடுக்குறோம் இவதான், அதனால மங்களானாம் மங்களம் பிராட்டி தான் விட்டு போயிட்டார். அது மாதிரி பெருமாளுக்கு தான் அந்த சிவத்துவம் மங்களமா இருக்கிறதுன்றது வரும். அழகா சுவாமியும் பிரயாசம் பண்ற இவரு கங்காதேவிய எப்படி வந்தா, கங்காதேவி பெருமாளுடைய திருவடி அந்த திருக்கிரமார பெருமாள் எடுத்த எடுத்த உடனே பெருமாளுடைய திருவடி சத்தியபவரையும் போச்சு. உடனே அதுக்கு சதுர்முக பிரம்மா என்ன பண்ண, திருவஞ்சனம் பண்ணிட்டு அந்த தீர்த்தம் தான் ஆகாச கங்கையா மாறிடுச்சு. அந்த கங்கையை கொண்டு வந்து இது பண்ணாக்க பகீரதன் தன்னுடைய பெரியவாளுக்கு சகராள் சகரனுடைய புத்தாள் 60,000 பேர் அவள்னா கடையேறணுன்றதுக்கோசம் பகீரதன் கஷ்டப்பட்டு வந்து இவருடைய வேகத்தை தணிக்க முடியாது, பிரம்மா சிவனால தான் தணிக்க முடியும். சிவன் கிட்ட கேட்டா ருத்ரன் கிட்ட, ஆஹா நான் தாழ்றேன் அப்படின்னு விட்டார். உடனே அவ்வளவு சீறி பாஞ்சு நந்தா, சீறி பாஞ்சு நந்தா பெருமாளுடைய சிவபெருமானுடைய தலை பேர்ல தலையில சிரசுல அந்த ஜலம் எல்லாம் வந்தது. பெருமாளுடைய திருவடிப்பட்ட ஜலம், அந்த ஜலமானது சிவனுடைய தடையில பட்டது. அது பட்டதுனால சிவன் அந்த ருத்ரன்றவன் சிவனாக காணும், அது வரைந்த ருத்ரன் பேரா அவனுக்கு. அவனுக்கு அந்த ஜலம் பெருமாளுடைய திருவடி தீர்த்தம் இருக்கே அது பட்டதுனால அவன் சிவனா மாறிட்டான். அந்த காலத்துல ஒரு சிவனுடைய தலையில தான் இந்த ஜலம் வந்தது, அவன் சிவனா மாறினா. இப்படி கீழே வந்து பிரவகிக்க ஆரம்பிச்சுடுச்சு, கங்கை பாகீரதி கோமதி எத்தனையோ பேர், ஜான்னவி அப்படின்னா நிறைய பேர். இந்த நதிகள்ல வாழ்லாம் எல்லாரும் தீர்த்தா மாறினாலும் எல்லாரும் தீர்த்தா மாறினப்போ முதல்ல ஒரு சிவன் தான் இருந்தா, இப்ப லோகத்துல இருக்க அத்தனை பேரும் சிவாலா மாறிட்டா, எல்லாரும் சிவன்கள் அப்படின்னுட்டு சுவாமி சமஸ்காரமா சாய்க்கிறார். அது மாதிரி இந்த இது பெருமாள் தான் எல்லா பெருமாள்கிட்ட தான் அன்வயிக்கும். அன்வர்த்தம் சிவன் அப்படின்னு சொல்றது, பிரம்மன் ஆத்மா, ஆத்மான ஆத்மோதீதி ஆத்மா எல்லாருமே வியாபிச்சிருக்கிறது. இப்படி சொன்னதுனால இந்த ஸ்ரீயப்பதியான சிவன் நாராயணனே பரதேவதை, அவனே ஜெகத்காரணம் அப்படின்னுட்டு இந்த சொன்னனையின் முதல் அத்தியாய 4வது பாதத்துல காரணத்துவாதிகளும் வருது, 4வது அதிகரணம் அதுல வருது. அது அந்த அதிகரணத்துல சொல்றதுக்கு இந்த ஜென்மாதேவியனுக்கு அது உபயோகப்பட போறது. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, இந்த சமன்வய அதிகரணத்துல சொன்னமே பரம புருஷார்த்தமா வர்றதுன்னுட்டு, அந்த பரம புருஷார்த்தமா இருக்கிறதுன்றது என்னது அப்படின்னா, பெருமாள் பெருமாள் உபயலிங்கமா இருக்கான். உபயலிங்கம்னா என்ன அர்த்தம், ஜெயப்பிரத்தனேகத்துவம் கல்யாணிகிதானத்துவம், அதாவது கெட்ட குணங்களுக்கெல்லாம் எதிர்த்தா இருப்பது, கூடவே கல்யாணிகிதானமா இருக்கு, அந்த கல்யாண குணங்களோட சேர்ந்திருக்கிறது. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா பிரம்மமா மாறுது. இப்படி பரம புருஷார்த்தமா இருக்கிறது நீங்க சொல்லிட்டோம், அந்த பரம புருஷார்த்தமா எப்படி இருக்கும்னாக்க உபயலிங்கமா இருக்கும்னு அப்ப சொல்ல போறோம். இது 3வது அத்தியாயத்துல 2வது பாதத்துல 5வது அதிகரணம் உபயலிங்காதிகரணம்ன்றது. ஆகவே இந்த ரெண்டு அதிகரணத்துல பின்னாடி உபயோகப்பட போறது அப்படின்றதுக்கோசரம்
இந்த ஜென்மாதிகரணத்தினாலையும் இந்த சமன்மையாதிகரணத்தினாலையும் சொல்லப்பட்டதா இருக்கு. அது உபயோகமா இருக்குமேன்றதுக்கோசம் இங்க கூறி காமிக்கிறேன். ஆகவே நாலு சூத்திரங்கள், சதுசூத்திரின் பேரு, நாலு அதிகரணங்கள், இதுதான் சாஸ்திரார்த்த சமஸ்தானத்துக்கோசம் இருக்கு. அது எல்லாமே எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டாலும் இந்த பிரதானமா இருக்கக்கூடிய ரெண்டு இருக்கே, இந்த ஜென்மாதிகரணமும் சமன்மையாதிகரணமும், இந்த ரெண்டுமே அதுக்கு உபயோகப்படும். எதுக்கு பின்னாடி சொல்ல போடக்கூடிய காரணத்தின கலகாரம் ஒரு அதிகரணம், அவர் உபயோகிங்க அதிகரணம் அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணங்கள்லையும் இந்த ஜென்மாதிகரணமும் சமன்மையாதிகரணம் உபயோகப்படும். ஆகவே இப்படி சதுர அதிகரணி சதுசூத்திரி சுபமா முடிஞ்சது அப்படின்னு முடிக்கிறார் சுவாமி. சாஸ்திரம்போபத்தியை சதுரதிகரணி பேட்டிகேயும் பிரவர்த்த லட்சியோத்தம் விசேஷத்வயமிகததே பக்ஷ்யமானோபயோகி பக்ஷ்யமானோபஜீவி சத்ரம்மாத்யுக்தி வேத்யஹ பர இதிஹி வதேத் காரணத்வாதிகாரே பக்ஷ்யத்யஸ்ய த்விலிங்காத்யதிகதிஷு புனஹ தாதிருசானந்ததாதீன். சாஸ்திராரம்போபத்தியை, சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமான்னு கேள்வி வந்தது. ஆரம்பிக்க கூடாதுன்னு புறபட்சி சொன்னான், கிடையாது இதையெல்லாம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் சதுர அதிகரணி நாலு அதிகரணங்கள் பேட்டிக்கா, நாலு அதிகரணங்கள் சேர்ந்து ஒரு பெட்டி, ஒரு பேட்டிக்கான்னு சொல்வாய்க. இந்த பேட்டிகேயம் பிரவர்த்தா, இது இங்க பிரவர்த்தித்தது. அதன் பிறகு லட்சியத்திய குப்தம் விசேஷத்தையும், லட்சியம் எது? பிரம்மம். பிரம்மம் தான் லட்சியமா இருக்கு. அந்த பிரம்மத்துக்கு இங்க விசேஷத்வயம் நிகழது, ரெண்டு விசேஷங்கள் இங்க சேரும். எதுக்கு சேர்றது அப்படின்னா பக்ஷ்யமானோ கதி, பின்னாடி சொல்ல போறதுக்கு உபஜீவியா இருக்கும். பின்னாடி எது சொல்றோமோ அதுக்கு உபஜீவி, இது ஆதாரமாக சொல்ல போறா. அதனால இந்த ரெண்டும் முக்கியம். என்ன என்ன? சத் பிரம்மாதி யுக்தி வேத்தியா, சத்து அப்படின்னு ஒரு சப்தம். அடுத்த அதிகரணத்துல சச்சப்த வாக்கியம் இதுன்னு கேள்வி கேட்கும். அதனால சத்து அப்படின்னு சப்தம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மாதிரி பிரம்ம அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆகாசம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கிரண்மய புருஷன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது மாதிரி நிறைய பதங்கள் இருக்கு, நிறைய பதங்கள். பிராணன், பிராணன் அப்படின்னு, ஆகாசம்னாக்கா இந்திரன் அப்படின்னு சொன்னாக்கா, இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ன்றத ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்ல போறோம். பிரம்மம் பிரம்மம் தான், அது பிரம்ம வாச்சகம், பிரம்ம வாச்சகம் சொல்ல போறோம். அப்படி சொன்னாலும் கூட நிறைய கேள்வி வந்துடும், நிறைய விபரீதமான கேள்விகள்லாம் வரும். ஆகாசம் சொல்லிட்டு, ஆகாசம் சொல்லிட்டா சரியா போயிடுமா? ஏன்னாக்கா அந்த ஆகாசமா சொல்லக்கூடிய பிரம்மான்றது அது எது அது அப்படின்னு கேள்வி வரும். எல்லா சப்தத்துக்கும் ஒரு மாதிரி கேள்வி வரும். அப்படி கேள்வி கேட்கிட்டு அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லணும், அர்த்தம் சொல்லணுமோ இல்லையோ, அப்படி நீங்க எப்படி சொல்லுவீ? அது சொல்லவே முடியாது உன்னால. அதுக்கோசரம் இந்த அத்தனை பதங்கள்னாலையும் எது சொல்லப்பட்டது? பிரம்மன் தான் சொல்லப்பட்டது. அந்த பிரம்மன் எது? சீனிவாசன். சீனிவாசன் என்ன அர்த்தம்? பிராட்டியோட கூறணும் அர்த்தம். அதனால பிராட்டி சொல்ல போற அதையும். ஆகவே எல்லா இடத்திலையும் சொல்லப்பட்டது பிராட்டியோடு சேர்ந்த பகவான். அதனால சத்ரம்மாதி யுக்தி வேத்தியா, சத்து பிரம்மம், இத மாதிரி எத்தனை பதங்கள் இருக்கு, அந்த பதங்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு உரட வாக்கியங்கள்ல. அவைகளால தெரியப்பட்டது யார்? யார் தெரியறது அது? ஏன்ன அங்க நிறைய நிறைய பதங்கள் இருக்கு. சுவாமி நிறைய காமிச்சு கொடுக்குறாரு. அதாவது இங்க சொன்ன முடிஞ்சப்போ சத்து என்ன, பிரம்மம் என்ன, ஜோதிஷு, இந்திரன், ஆத்மா, ஆகாசம், இப்படி என்னென்ன பதங்கள் இருக்கோ அவைகள் அனைத்துமே எதை சொல்லும் அப்படின்னு பர இதிகி வது, பரமாத்மா தான் இந்த எல்லா பதங்களும் சொல்லப்படுது. அந்த பரம் யார் அப்படின்னாக்க ஸ்ரீயோடு சேர்ந்திருக்கிற பகவான் சிவன் நாராயணன். அவனே அது இதிகி வது, இப்படிதான் சொல்லும். எங்க? காரணத்துவாதிகாரி, காரணத்தேன காரணத்துவாதிகாரன் பேர்.
அதிகாரம்னாக்கா அதிகாரம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். காரணத்தேச ஆகாசாதிஷு எதா யுவதிஷ்டோத்தேகே அப்படின்னு எங்க சூத்திரம் வருது. அதனால அந்த அதிகரணத்தை இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே காரணத்துவாதிகரணத்துல இது வரைக்கும் சொல்லப்பட்ட சப்தங்கள், அதாவது முதல் பாதம், இரண்டாவது பாதம், மூணாவது பாதம், இந்த மாதிரி பாதங்கள்லாம் என்ன என்ன பதங்களை சொல்லி இது பிரம்மம், இது பிரம்மம், இது பிரம்மம் நம்ம சாதிக்கிறோமோ அனைத்துமே பரமாத்மாவான ஷியப்பதியைதான் சொல்லும். ஷியப்பதிய இது சொல்றதுன்னு அந்த அதிகரணத்தை சொல்றதுனால இப்ப ஜென்மாதிகரணம் சொல்லப்பட்டது அங்க உபயோகமா இருக்கும். கூடவே அது மட்டும் இல்ல, இந்த சமன்மையாதிகரணத்துல பரம புருஷார்த்தமா அன்வைக்கணும்னா நம்ம சொல்றோம். அதுவும் அஸ்ய பக்ஷதி திலிங்கா தெரிகிறது. திலிங்கம், திலிங்கம்னு ரெண்டு லிங்கம், உபயலிங்கம் பேர். ஒண்ணு ஜெயப்பிரத்தனிகித்தம், இன்னொன்னு கல்யாணிகிதானத்தம். அதுல இந்த சமன்மையாதிகரணத்துல சொல்லப்பட்ட அந்த என்ன இது இருக்க பாருங்க, பரம புருஷார்த்தம்ன்றது, அந்த பரம புருஷார்த்தமானது அதுல போய் அன்வயிச்சிடும். அதனால இது தோஷமே கிடையாது. அந்த உபயலிங்கத்துல என்ன சொல்லப்படுறதோ அதுதான் இந்த பரம புருஷார்த்தமா இங்க இருக்குன்னு சமன்மையாதிகரணத்துல நம்ம சாதிக்கிறோம். அதனால அங்க சொல்லப்பட்ட விஷயத்தை உபசீரிச்சு இங்க ஸ்பஷ்டமா சொல்றது. இப்படி சொன்னதுனால நமக்கு என்ன ஆகும்னாக்க எல்லா அர்த்தமும் புரிஞ்சிடும், சமன்மயப்படுத்தணும். எந்த சப்தம் சொன்னாலும் அந்த சப்தம் பிரம்மத்தை சொல்றதுன்னு நம்ம சொல்லிடுவோம். இப்படி சொல்றது, ஏன் சொல்றது, அது அதுக்கு என்ன காரணம்னா சொல்லணும் கொஞ்சம், அது சொல்லணும்னா அந்த அதிகாரத்துல பார்க்கணும். அதுல சொல்றது சதைவ சௌமியதம் அக்ராசீத் ஒரு வாக்கியம், பிரம்ம வாயுதமே கேவ அக்ராசீத் ரெண்டாவது வாக்கியம், ஆத்மா வாயுதமே கேவ அக்ராசீத் மூணாவது வாக்கியம், நசத்து நச்சு அசத்து சிவ ஏவ கேவலா சிவனை பற்றி சொல்றது. அதே மாதிரி சர்வாணிகமானி சர்வாணிகவாயுமானி பூத்தானி ஆகாசாதேவ சமுத்பத்தியந்தே அப்படின்னு ஆகாசம் சொல்றது. பிரதர்சன வித்தியம் நடப்போகுது இந்த பாதத்துல கடைசி அதிகரணத்துல சொல்லச்சு இன்னும் சொல்றான், மாம உபாச மாம உபாச என்னையே உபாசிச்சு என்னையே உபாசின்னு சொல்லிட்டான். அப்ப இந்திரன் உபாசிக்கிறதா, இந்திரன் எப்படிப்பட்டவன், நீச்சமானவன், அவன் தேவதைகளும் அதிபதி, அவன் நிறைய குறுக்கு புத்தி தான் அவனுக்கு உண்டு. இப்ப குறுப்பு புத்தி தான் அவன் நிறைய பண்ணியிருக்கான்னு எத்தனையோ படிச்சிருக்கும். ஆனா தேவதைகள்லாம் சாதுக்கள், ஏன்னா பெருமாள் அவன் சேவிச்சிடும், அசுர வர்க்கங்கள்லாம் சேவிக்கல, அதனால அவன் ஓரம்பிட்டு பெருமாள் தேவதைகளை ரஷிச்சு. ஆனா அப்படிப்பட்ட இந்திரன் போய் பரமபுருஷனா ஆக முடியும், மீன் கேள்வி வரும். அப்படி வந்ததுன்னாக்கா அங்க அதுக்கு பதில் சொல்ற சரியாத்ம பாவம் சொல்லி அந்தராத்மா அப்படின்னு அர்த்தம் சொல்ல போறோம். ஆக இது அத்தனையும் வச்சிருந்து பார்க்கணும். கடைசியில இந்த மாதிரி எல்லாம் வாக்கியங்கள், சதய சௌமிய அக்ராசி பிரம்ம வாயுதமே கேவ அக்ராசி இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் எதை சொல்றது, இதெல்லாம் சாமானிய சப்தங்கள் அல்லது இதர தத்துவத்தை சொல்ற சப்தங்கள். அது சொல்லச்சே இந்த சப்தங்கள்னால சொல்லப்பட்டது யாரு தெரியுமா, ஏகோகவை நாராயண ஆசீத் விஷ்ணுஸ்ததா விஷ்ணுஸ்ததாசீத் ஹரிதேவ நிஷ்கலகா அப்படின்னு அங்க சொல்றது. விஷ்ணுஸ்ததாசி விஷ்ணுதா அப்ப இருந்தான், அந்த ஹரிதான் கேவலன், அவன் ஒன்றுதான் அங்க இருந்தான். அப்படி ஏகோகவை நாராயண ஆசி ஆத்மா ஆசி பிரம்ம ஆசி சத ஆசீத் இப்படிலாம் சொன்ன அந்த ஆசீத் ஆசீத் முடியறது, ஆசீத் இருந்ததுன்னு அர்த்தம். அது வந்து இறந்த காலம் பாஸ்ட் சொல்றது, அஸ்தி அப்படின்னா இருக்கிறது, பவிஷ்யதி அப்படின்னாக்க எதிர்காலம் ஃபியூச்சர், அதே ஆசீத் பபுவ அப்படின்னு சொன்னாக்க இந்த காலத்தையோ இறந்த காலத்தை சொல்றது. அத்தனையும் பிரம்மமோ ஆகாது எதை சொன்னாலும் கடைசியில ஏகோ அவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணத்தை வச்சுட்டு இங்க சொல்லப்படுறது. அந்த நாராயணன் தான் பரமாத்மா. இது ஒரு சுவாரஸ்யம், நாராயண சப்தம் ஏன் சொல்லணும் அப்படின்றது, இந்த நாராயண இருக்கோ இல்லையோ அதுல சுரபேதத்தினாலையும் நத்துவம் இருக்கே நான் அப்படின்னு நாராயண கடைசியில் இருக்கக்கூடிய ந அப்படின்றது, அந்த நகாரம் இருக்கே அது டாடா டாடா நா அந்த நாவல் சொல்லும், அந்த நாவல் சொல்லிச்சுனாக்க அது எவனொருவன் பரமபுருஷனும் அவனைதான் சொல்லும்.
அது விசேஷமான தேவதைகளை பிரசித்தி. விசேஷமான தேவதை எதுனாக்க சிவபதியான பகவான் கிட்ட அது பிரவர்த்திக்கும். அப்பே தீட்சிதர் விட்டுத்தரசநாதம் முழுக்க எழுதி வந்தேரம் எல்லாம் சிவபுரமா பண்ணச்சு இந்த நாராயணத்தை வந்தது அதை மாட்டு அவர் சொன்னேரம் இந்த நான் இருக்குதே அந்த நான் என்ன படுத்தி எடுத்துருச்சு அதை மாத்திரம் என்னால மாத்த முடியல மாத்த முடியல. நீங்க எல்லாம் திருப்பா உபன்யாசம் கேட்டிருப்பீங்க அந்த உபன்யாசத்தை சொல்லிச்ச செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர்னு இருக்கு. செங்கற்பொடி 14வது பாசம் அதுல உங்கள் குலத்திலே தோட்டத்தாங்க. ஆமா 14வது பாசம் அதுல செங்கற்பொடி கூரைன்னு இருக்கு. செங்கல்னா என்ன அர்த்தம்? காவி நிறம். அதனுடைய காவியினுடைய பொடி செங்கல் பொடி காவியா இருக்குது. அந்த காவி நிறத்தோட கூடின வஸ்திரத்தை கூரை வஸ்திரம் அதை சாத்தின் இருக்கிறவ யாரு? சன்னியாசிகள். அந்த சன்னியாசிகள் யார் அப்படின்னு கேள்வி வந்தது. அப்போ திருமண நம்பிகள் சாய்ச்ச சாத்விக சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு சாத்விக சன்னியாசிகள் அப்படின்னு. சாத்விக சன்னியாசின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீவிஷ்ணு சன்னியாசின்னு அர்த்தம். அது பிராமணாளா இருக்கலாம் அபிராமணாளா இருக்கலாம் ஆனால் சாத்விக சன்னியாசிகள் வாழ்க்கை. ஆனால் ஏகதேசிகள் என்ன பண்ணா அப்படின்னாக்க சைவ த்விஜ சன்னியாசின்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டார். சைவ த்விஜால்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஓ இந்த மண்ணா நினைச்சுட்டு இருக்கோம் இந்த விபூதி இருக்காங்களோ அவன் அத்தனை பேருமே சைவாள் அப்படின்னு நினைச்சுட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஸ்மார்த்தால் வேற செய்வாள் வேற. ஸ்மார்த்தால் யாருன்னாக்க அவ பஞ்சாயத்தனம் ஆராதனம் பண்ணுவார். பஞ்சாயத்தனம்னாக்க சக்தி கந்தன் விநாயகன் சூரியன் விஷ்ணு அந்த விஷ்ணு ருத்ரன் இப்படி பண்ணுவார். அது அவளுக்கு சலக்ராமம் ஆராதனம் ரொம்ப முக்கியம் அவளுக்கு. விஷ்ணு தேவதை அவளுக்கு இது ஸ்மார்த்தால் அவ கோயிலுக்கு வந்து பிரமாணம் செய்வான். அவளுக்கு பிரமாணம் ஒண்ணுதான் விவாதம் ஒண்ணுதான் சிவனம் ஒண்ணுதான் அவளுக்கு. அப்படி இருக்கிறவா அந்த ஸ்மார்த்தான்றவா. அதே செய்வாள் இருக்காள் ஒழியோ அவ யாரு அப்படின்னாக்கா குருக்கள்லாம் நம்ம சொல்ற மொழியோ அவாதான். அவதான் எப்பொழுதுமே சிவனை தவிர்த்து வேற யாரும் தெரிவிக்க மாட்டான். அவளுக்குலாம் பஞ்சாட்சரி பெறாள் வாயினான். அவன் நம்ம சிவாய சொல்ற ஒழியோ அதையே அவன் ஜபித்தா அதனால பஞ்சாட்சரி பெறாள் வாயினான். இப்போ இவா கணக்கு சைவ த்விஜ சன்னியாசின்னு அவ சொல்லிட்டா அப்படின்னு சொன்னாக்கா திருமண எலும்பிகள் இதை சொல்லிட்டு வந்து சாத்விக சன்னியாசிகள் அவளோட சைவ திச சன்னியாசின்னு சொல்லிட்டா. சைவ திச சன்னியாசின்னு சொல்லிட்டா என்னன்னு தெரியுமா? அவள்லாம் தாமச சன்னியாசிகள் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிவன் விஷயம்லாம் தாமசம், சதுர்முக பிரம்மா விஷயம்லாம் ராஜசம், பெருமாள் விஷயம் அத்தனையும் சாத்விகம் அப்படின்னுட்டு புராணங்கள் சொல்றது. சாத்விக இப்படி இவா சைவத்துல சன்னியாசின்னு தாமசால போய் அவள் சொல்லுவாள். அது மட்டும் இல்ல அவள் நாராயணன் சொல்ல மாட்டா. அவள் சன்னியாசிகள்லாம் நாராயண ஜபம் தான் பண்ணணும். எப்பொழுது நாராயண 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 நாராயணன் சொல்லிட்டே இருக்கிறோம். எங்கனிக்கோட்ட சுவாமி எழுந்த நாராயண சுவாமின்னு அவருக்கு பெரிய பேர். ஸ்ரீ வரதராமாயண மகாதேவிட்டு உண்மையிலே தேன்கனி கோட்டைன்னு பேர். அது வந்து பெங்களூர் சென்னையிலேருந்து பெங்களூர் போற ரூட்ல இருக்காது. ஏதாண்டிப்பட்டி பக்கம் அந்த பக்கம் இருக்கு. அந்த தேங்கனிக்கோட்டி சுவாமி எப்பொழுதுமே நாராயணா நாராயணா நாராயணன்னா கொண்டு இது இது பண்ண சுவரத்துல பயிற்சாகும் சுவாமி. ஒரு காலத்துல இவா வந்து இதுவா அரக்கோணம் போயின்னு இருக்கேன். அரக்கோணத்து பக்கம் போயின்னு இருக்கு கொழியாத சுவாமி எழு நேரம் செயற்கை வந்ததுக்கு ஜனங்கள்லாம் திரும்பாக்காம போயிட்டோம். ஏன்னாக்கா இது சொல்லின்னு போறதான் அந்த காலத்துல ஒரு சுவாமி வரும் நாராயண நாராயணன் கத்திட்டு வரும் இந்த சுவாமி ஒண்ணுமே சொன்னா ரொம்ப கொடா மாதிரி போகுது அப்படின்னு விட்டான். அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியார் இப்படி நாராயண ஜபம் பண்றதுதான் அவளுடைய சுரூபம். அதிவா பண்ண மாட்டான். அதனால நாராயண பராளா இருக்க மாட்டான்றதுனால அங்க செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவன்றதுக்கு சைவ திவ சன்னியாசின் அவ அர்த்தம் பண்ணாக்க அது தவறு. திருமணியனுடைய நிர்வாகம் இதுதான். அதை கேட்டவர் என்பார். அதை என்பார் அப்படியேதான் நிர்வாகம் பண்ற பெயர் அப்படின்னுட்டு ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமத் ஆண்டவன் அழகாக தச்சிருக்கிற இந்த விஷயத்தை. அதனால இது அப்படியே நமக்கு ரசிக்கணும். ஆதரனால நமக்கு நாராயணன் தான் தத்துன்றது இந்த அதிகாரத்தினால தெரியும்.
அந்த மாதிரி சமன்மையாதிகரணத்தினால திலிங்காதி அதிகரிச்சு. திலிங்கம்னாக்கா ரெண்டு லிங்கம், உபயலிங்கம், உபயலிங்கமான பிரம்மத்தை சொல்றது. அந்த உபயலிங்கம்ன்றது என்னது? அதுதான் கல்யாணிகிதம், ஹயப்பிரசனமா கல்யாணிகிதம். அதுதான் நம்ம செவிக்கணும், அதுதான் நமக்கு உபாதை. ஒண்ணுமே இல்லாத செவிக்கணும்ன்றாலே அவள்லாம் நிர்குணம், அது கிடையாது. அதுக்கு இந்த சமன்மையாதிகரணம் உபயோகப்படும் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தயக்கிறது. பாருங்க, சாஸ்திர ஆரம்போபத்தியை சதுரதிகரணி வேதிக்கேயும் பிரவர்த்தம் லக்ஷ்யோக்தம் விசேஷ துவயமிக கடதே பக்ஷியமானோபஜீவி சத்பிரம்மாத்யுக்தி வேத்யா பர இதிஹி வதேத் காரணத்வாதிகாரே வக்ஷ்யத்யஸ்ய த்ரிலிங்காதி அதிகிருதிஷு புனஹ தாதிருஷ ஆனந்ததாதீன். தாதிருஷ ஆனந்ததாதீன் படிச்சுட்டேன். ஆனந்தம் இதான் சதுரதிகரணியில பிரயோஜனம் என்ன அப்படின்னா, பகவானுடைய ஆனந்தத்தை நாமளும் அனுபவிக்கணும். அதெல்லாம் தான் இங்க சொல்ல போறேன் அப்படின்னு படிக்கிறார். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.